முதல் கண்டிஷன் சார் சொல்லு. எங்களுக்கு சிகரெட் புக சுத்தமாகாது சார். எங்களுக்கு சாயை விட சுத்தமா பிடிக்காது சார். அதனாலதான் நாங்க வெயின் ஷாப்ல தெரியாம பார்த்து குடி வரலாம் இருக்கோம். உங்க காத்துல யாருக்காவது ட்ரிங்க்ஸ் பழக்கம் சொல்லிடுங்க, நாங்க வேறாம் பாத்துக்கிறோம் சார். நெத்தி அடி சார், உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வெஜிடேரியன் தானே? நாங்க எல்லாம் பிராமின்ஸ் பா. அதான் கேக்குறோம் சார், எங்களுக்கு நான்வெஜ் ஸ்மெல் சுத்தமா பிடிக்காது சார், வாந்தி வந்துரும். நாங்க காலையில 4 மணிக்கே எழுந்து லைட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி ராத்திரி 12 மணி வரைக்கும் படிப்போம். கரண்ட் பில் டபுளா கொடுத்துருவோம் சார், ஏன்னா எங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஹாஸ்டல விட்டு தனியா வீடு பாத்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா சார். உங்க காத்துல யாராவது கல்யாணமாக பொண்ணு இருக்கா? இருக்கா? அதுக்கு என்னடா? அவங்களுக்கு எங்கள யாராவது புடிச்சிருந்தா எங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, வற்புறுத்த கூடாது. இவ்வளவு ஓபனா இருக்கீங்க. ஆமா சார், எங்களுக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுதான் தெரியாது சார். எங்க பாலிசி என்னன்னா, நியாயம், தர்மம், மனிதநேயம், கட்டுப்பாடு. பொறும் இவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? எல்லாம் முடிஞ்சது சார். இப்ப உங்க கண்டிஷன் சொல்லுங்க சார். என்னோட ஒரே ஒரு கண்டிஷன் தான், பிராக்டிக்கல் டெஸ்ட். வந்துட்டேன்ப்பா. காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. இருமா தம்பிகளா, இவன் ஒரே மக காயத்ரி. மறுபடியும் நெஞ்சு வலி வந்துட்டா? இல்லம்மா, நெஞ்ச தொட்டுட்டாங்க. அடாடா, இனி இமேஜினேஷன் வரமாட்டேங்குதம்மா, அவ்வளவு நல்லவளா இருக்காளே. எனக்கு சிகரெட் புகையே ஆகாதுன்னு வாயில சிகரெட் வச்சு குப்பு குப்பு குப்புன்னு புகை விடுற மாதிரி ஒரு இமேஜினேஷன். இல்லப்பா, லைவ் லைவா? அந்த பாவி, டேய் டேய், படிக்கிற வயசுல ஏன்டா உனக்கு இந்த சிகரெட் பழக்கம்? படிக்கிற வயசு பிடிக்காம பின்னோட மாதிரி போற வயசுல படிக்க முடியாது. டேய், நான் வேணா சுற்றுவேன். எவ்வளவு தடவை சொல்லிட்டாயிரு, சிகரெட் பிடிக்காத, உடம்பு கெடுது, அதை விட. டேய், ஐயோ, இது என்னடா ஸ்ட்ராங்க அப்படின்னா? பீரயிரு, இது தெரியாத யூத்த உலகத்து எங்கேயும் கிடையாது. என் பொண்ண ஏன்டா தேடுற? ஒண்ணு இல்ல, குளிச்சலாவ பாத்ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் காணும். டேய் டேய், வந்த நிக்க அவளோட சிஸ்டர்னு வாய் நிறைய கூப்பிட்டா பாவி. ஐயரே, எங்க அப்பா ஒரு டாக்டர், அவரு ஒரு நர்ஸ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு அவங்களை எப்படி கூப்பிட்டு யோசிச்சு பாரு. நர்ஸ் வந்து சிஸ்டர்னு தான். சிறுமூளைக்கு போய் ட்ரம்ஸ் வாசிக்கும், அப்புறம் அலம்பல் தான். அலம்பல் அலம்பல் குஜால. யாரு நீ, புதுசா இருக்க? என்ன தெரியல மாமா. தெரியலையே. நான் தான் மாமா அந்த குடிமை வச்சு தம்பி. ஆமா, அந்த குடிமை எங்கடா? இருக்கு மாமா, எப்ப தேவையோ அப்ப மாஸ்க் மேல தள்ளி வச்சுப்பேன். அடடா, முகமூடி கொள்ளக்கற மாதிரி எல்லாரும் இங்க வந்து சேர்ந்திருக்காங்களே, இங்க என்னடா பண்ற? அந்த மூணாவது வீட்டு பொண்ணு மாலத்தையே சைட்டு வச்சிருக்கேன். ரெண்டே நாள் போதும், சினிமாவுக்கு காசு போயிடுவேன். முதல்ல வீட்டை காலி பண்ணும். பண்ணிக்க. நான் இல்ல, நீங்க காலி பண்ணும். இன்னைக்கு சொன்னா நாளை காலி பண்ணும்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு சொல்லியாச்சு, நாளைக்கு வீட்டை காலி பண்ணுங்க. கொண்டாமா, இந்தா உங்க அட்வான்ஸ். அக்ரிமெண்ட் வச்சிருக்கோ? அக்ரிமெண்ட் வேண்டாம்னு சொன்னேன். நாங்க 1008 சொல்லுவோம், உமாக்கு எங்க போச்சு அறிவு? அதே. டேய், நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? தெரியுமே, மிஸ்டர் நடராஜன். என்னடா பேர சொல்லி கூப்பிடற அளவுக்கு வந்துச்சே நீ? கூப்பிடுறதுனா பேர் வச்சுக்கங்க. நீ கூப்பிடுறதுக்கா இல்ல நடராஜன்? என்ன நடராஜன் இருக்கிற? டேய், ஏன்டா இழுக்கிற? நட்டு நல்ல பேர நட்டு போல்ட்டுன்னு நான் கூப்பிடுறேன். வாயா, என்ன உன் பொண்ணு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிற? ஹாஸ்டல்ல இருந்து தோத்துனாங்க தானே நாங்க இங்க வந்தோம். இங்க இருந்து தோத்துனா நாங்க எங்க போறது? ஹாஸ்டல்ல இருந்து துரத்துனாங்களா? ஆமா. அவ்வளவு மோசமான ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? ஆமா, போதையில இருக்கமே தெரியல. நாங்க எங்க படிப்பு முடியற வரைக்கும் இங்கதான் இருப்போம். அப்புறம் நாங்களா பார்த்து எங்க ஜூனியருக்கு இந்த ஹாஸ்டல வாடகை கூட்டுருவோம். என்னது இது, ஹாஸ்டலா? இத நீங்க வாடகைக்கு விட போறீங்களா? ஏய் காயத்ரி, நீ ஆயிருவிட்டு இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணலாமா? உன்னை யாராவது பண்ணிட்டானு அப்புறம் நான் தானே வரணும். உங்களை எப்படி காலி பண்ணுவோம் எனக்கு தெரியும். ஏய் ராஜா,
அப்பா நான் இருக்கேன் ஆட்டோ நீ இருக்கே இந்த ஆட்டோ சம்பத் பிளாஸ்டிக் மாதிரி இவனை யாராலையும் அழிக்கவே முடியாது நானா தள்ளித்தான் இப்பேன் பிரச்சனைன்னு வந்துட்டா துள்ளி வருவேன் அது சரி இப்ப ஏன் துள்ளி துள்ளி வரேன் நீ தான் ஐயரே சொன்ன பசங்களை வீட்டு விட்டு காலி பண்ண வைக்கணும் அதுக்காக வக்கீல் பரந்தாமன் வீட்டுக்கு அர்ஜென்ட்டா போகணும்னு அதான் என் ஸ்டைல பறந்து வந்தேன் பரந்தாமன் வீட்டு தானே கூட்டு போச்சு நீ பரலோகத்துக்கே கூட்டு போறிய ரெண்டு ஒண்ணுதான் ஐயரே என்னது வக்கீல் வீட்டுக்கு போனா வீடு காலி ஆகாது நீயே காலி ஆயிடுவே கேஸ் முடியறதுக்கு 38 வருஷம் தீர்ப்பவன் சமாதியிலேயே வந்து சொல்றது அப்ப இந்த பசங்களை எப்படி காலி பண்ண வைக்கிறது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி ரவுடிசம் ஐயோ நீயே ஐயரே பேஜர் ஆவுற எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுடி இருக்கான் அவன் வந்து ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும் எல்லா பசங்களும் கப்பு சிப்புன்னு இடத்தை காலி பண்ணிடுவாங்க ஆனா அது கொஞ்சம் செலவாகும் எவ்வளவு 25000 அவ்வளவா ரொம்ப சீப் அவ்வளவுதான் இருக்குங்கறத கரெக்ட்டா எப்படி கண்டுபிடிச்ச ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவேன் ரைட்ல போனா வக்கீல பார்க்கலாம் லைஃப் டைம் செலவு லெஃப்ட்ல போனா ரவுடிய பார்க்கலாம் ஒன் டைம் செலவு உனக்கு எப்படி வசதி சரி லெஃப்ட்லயே போ ரைட்டா நடந்தா சரி ஆனா உன்ன ரோட்ல தான் போணும் மேல பற கூடாது வண்டி ட்ரை பண்றேன் படம் இது தர மஞ்சப்பையோட தா மங்களகரமா இருக்கும் என்ன பேசி பாக்குறேன் பணம் வச்சிருக்கேன் பத்திரமா பத்திரமான இடத்துக்கு பக்கத்திலே இருக்கு போயிட்டு வா மணி வாழ்க டேய் நான் தினம் தான் உள்ள போய் என் ஜெயிலர் மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா மாலை போடுறேன்னு கேக்குறேன் புதுசா ஒரு மெகா சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே ஆக்டிங் தான் என்ன பாராட்டுறாரு உனக்கு ஓகேயா ஐயோ என்ன இழவு பேசுறாங்கன்னு ஒரு இழவும் புரிய மாட்டேங்குதே பழைய உனக்கு தான் வருதே இதோ பாரு 25000 ஒரே பேமெண்ட் ஐயரையா என்ன ஐயா குடுத்துறலாமா ஐயா குடுத்துறங்க சார் அந்த பணம் நான் கொடுத்தது அவர் கொடுத்தது இல்ல ஞாபகம் வச்சுக்க ப்ளீஸ் சரி சார் சீ என்னடா சிங்கமா கூட கும்பிடு போட்டுட்டு இருக்க இப்ப நீ யாரா நான் சுப்பிரமணி சுப்பிரமணியா இதெல்லாம் என்னடா பேரு மூன்றாம் பிறை நாய்க்குட்டி மாதிரி இருக்குது வீரமணி புல்லட் மணி ரவுடி மணி பாட்டில் மணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் பாட்டில் மணியே சூப்பரா இருக்குதுடா ஐயோ வேணடா பாட்டில் மணிங்கறவன் ஏற்கனவே ஒரிஜினல் ரவுடி அவன பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்திருக்கியா நான் கூட பார்த்தது இல்லடா டேய் அவன் இருக்குறது நார்த்லடா நீ கலக்க போறது சவுத்ல அது ஒரு ரெண்டே ரெண்டு நாள் பாட்டில் மணி நாளைக்கே நீ அவங்களை வீட்டை விட்டு காலி பண்ற This is my first gift to you. Thanks. டேய் நான் சொன்ன மாதிரி பொருள் வாங்குறது முக்கியம் இல்லடா இவர்ட்ட அருள் வாங்குறது தான் முக்கியம். டா இந்த தேங்காயை உடைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. நானே நடிச்சு ஏமாத்த போறேன். இதுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணுவாரா? டேய் நீ ஏமாத்த போற சாரி நடிச்சு ஏமாத்த போற முதல் நாள் இது. ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார்ல இருந்து அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த சுல்லா ஸ்டார் வரைக்கும் பிள்ளையார் முன்னாடி தேங்காய் உடைச்சு தாண்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க அதான் சூப்பரான இடத்துக்கு போறாங்க நீயும் அந்த இடத்துக்கு போனாக்க முதல்ல போய் தேங்காய் உடைச்சிட்டு வா போ போலாம் எதுல போறது ஓட்டோல தான் ஆட்டோலியா நீ யாரா இப்போ சுப்பிரமணி சே
பாட்டில் மணிடா. பாட்டில் மணி? டேய், ஆட்டோல போனா நீ அல்ப மணி ஆயிடுவடா. பைக்ல போக வேண்டாமா? டுப்புட்டு புட்டுப்புங்கிற பைக்க வாடகை எடுப்போம். இவனுக்கு யாராவது தெரியுமா? யாருக்கு தெரியும், போய் பாப்போம். சிரிச்சா மாதிரி ஒரு கேனைய சிக்க மாட்டானா என்ன? சார், பைக் எல்லாம் ஃபாரினருக்கு தான் வாடகை கொடுக்கிறது, உள்ளூர்காரங்களுக்கு கிடையாது. ஏன் நாங்கெல்லாம் வாடகை கொடுக்க மாட்டோமா? வெளிநாட்டுக்காரன் நம்புவீங்க, உள்நாட்டுக்காரன் நம்ப மாட்டேங்க. வண்டி குத்துட்டு வண்டிக்கு வாடகைக்கு நாளே இருதா? ஃபாரினர்னா அவன் பாஸ்போர்ட் என் கையில, அவனு என்ன ஏமாத்தினா வச்சுக்க, ஜென்மத்துக்கு அவன் ஊர் போய் தர மாட்டான். எத்த காலி பண்ணு. ஏய், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? பாட்டா, வண்டி வாடகை கொடுக்கறது இல்ல. மூணாவது கடையில் வேணா வாடகைக்கு சைக்கிள் கடைக்கு போய் ட்ரை பண்ணி போ. எடுத்துக்கோ. புதுசாக்டர் சென்னை கவனிச்சுக்கங்க. தண்ணி கஷ்டம் போல இருக்கு. நான் தான் சேஷகோபாலன். கொஞ்சம் இருக்கு இருக்கு. அவுட்டோர்ல பத்த வச்ச புறாக்கெல்லாம் பறந்தது, இன்டோர்ல பத்த வச்ச துணிமணி எல்லாம் பறந்துற போது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? பாப்பா யாரு? நீ உள்ள போமா? இருக்கட்டும். பேரு? எஸ், நரராஜ் ஐயர். பாப்பா பேரு? அதெல்லாம் காயத்ரி. இப்ப ரொம்ப அவசியமா? நல்லா இருக்கு. எது பேர் தானே? இல்ல, கண்ணு, மூக்கு, வாய், உதடு, அப்புறம் உள்ள போமா? இல்ல, நீங்க எல்லாம் எதுக்கு லேட்டா வந்துட்டீங்க கேட்ட அவ்வளவுதான். அது என்னாச்சு தெரியுமா காயத்ரி? நான் கேட்டேன், இங்கதான் சொல்வேன். வண்டி எடுக்கும் போகும்போது ஒருத்த குறுக்க வந்துட்டான். வந்து மோதினதுக்கு அப்புறம் நான் எப்பவும் சாரி சொல்ல மாட்டேன், இன்னைக்கு என்னமோ சாரி சொல்லிட்டேன். அவன் சொக்காய புடிச்சிட்டான். பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி. இன்னைக்கு மட்டும் பாட்டில் கண்டி கையில இருந்துச்சு, குட்டில் வெளியே வந்துருக்கான். நல்ல வேளை அப்படி ஒண்ணும் பண்ணலையே. இல்ல, அந்த ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அதை வெட்டி கூத்துல போட்டேன். ஐயோ, அநியாயமா இருக்க. சொக்காய புடிச்சதுக்கே கைய விட்டுட்டா? குறுக்க பேசினாலும் காயத்ரி, நான் படிக்கிறேன் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்?
Why would he want to do a subject like computer science when every Tom, Dick and Harry and his mother is doing the same subject? When you finish from college and graduate, you'll have lot of competition in the same field. Then what are you going to do, my child? I'm sorry. நீங்க ரவுடி ஆயிட்டு படிச்சேடா இல்ல படிச்சுட்டு ரவுடி ஆனேடான்னு கேட்டேன். புரியுது, குறுக்க குறுக்க பேசினா கைய வெட்டிடுவேன். சரி, காலி பண்ண சொன்னீங்களே, எங்க மாடியில? எத்தனை பேரு? அஞ்சு பேரு. அதுல எத்தனை பேரை இப்ப நான் காலி பண்ணா? பாட்டமணி சார், நான் சொன்ன காலி வேற. நீங்க ஆளை காலி பண்ணிடாதீங்க, அவளை வீட்டு விட்டு காலி பண்ண சொல்லுங்க. என்ன ஆட்டோ, நான் சொன்னதை சொல்லலையா? மறந்துட்டேன். எப்படி முக்கியமான விஷயத்தெல்லாம் மறக்கிற சார்? அவளுடைய அட்டுலி தாங்க முடியல சார். அதுல ஒருத்தர் ரொம்ப துள்றான் சார். என் பொண்ணு சைட் அடிக்கிறாங்க சார். யாரு? நம்ம பாப்பாவியா? மச்சான், உனக்கு இந்த லாங்குவேஜ் வரல, இருந்தாலும் செமக்கால கலக்கிட்டா. இதே கெத்துல போய் அப்படியே அவங்களை காலி பண்ணு. அவங்களை காலி பண்றது விடுறா? என்ன காலையில வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டாங்கடா, நான் எங்க போய் தங்குவேன்? உனக்கு என்ன உட்லண்ட்ஸ்ல ரூம் போட முடியும்? ஒரு 10 days ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் இங்கேயே தங்கிடு. இங்கேவா? எப்படி? அது உன் சாமர்த்தியம். அதுக்காக கெத்த இறக்கிறாத, காலரை தூக்கி விடு, குரலை ஓங்கி குடு. எங்கடா இருக்கீங்க? வாங்கடா வெளியே, வாங்கடா வெளியே. டேய், வந்திருக்கிறது பாட்டில் மணி. டேய், எங்கடா? குடுற அருவாளே, குடுற அருவாளே. அப்படி வாங்க. என்னடா பெரிய ரவுடியா நீங்களா? என்னமோ கலாய்க்கிறீங்களாமே. ஐயரூடுனா இலக்காரமா? ஏய் சார், வீட வாடகை கொடுத்தா அப்படியே ஆண்டுடுவீங்களா நீங்க? எந்த ஸ்கூல் ரன்னிங்களா? ஸ்கூல் இல்ல சார், காலேஜ். காலேஜ் படிச்சா மிஸ்டாவா? காலேஜ்ன்ற அப்புறம் ஏன்டா முன்மண்டையில டீய கூட்டி வச்சிருக்கிற? ஃபேஷன் சார். மயிரில என்னடா ஃபேஷன் கேளுடா. அது எதுக்கு தெரியுமா? கீழே ஐ ரூட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்காளே, அவளுக்கு ஸ்டைல் காட்டுறதுக்கு. அப்ப போட்டு தெளிவு காட்டு, காட்டுற டேய். என் முன்னால கொஞ்சம் ஸ்டைல் காட்டு பாப்பா. காட்டுறா. உங்க மூஞ்சில கோடு வேணாதான் வீட்டை காலி பண்ணுங்களாடா. வேணாம் சார், நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு காலி பண்ணிடுவோம் சார். நாளைக்கேவா? அப்ப நான் என்ன பண்றது? அதாவது இப்ப உடனே காலி பண்ணாதான் பாட்டு மணிக்கு கெத்துன்னு சொல்ல வர்றாரு. அப்படியா? ஏய், அதெல்லாம் ஓடுறா டேய். உங்க நடுவுல எவனோ ஒருத்த ரொம்ப துள்றானே, எவனவன்? இவன் தான் சார். என்ன தாண்டி தான் உங்க எல்லாரையும் தர முடியும்னு சொன்னான் சார். டேய் நில்ல. என்னடா சொன்ன? இப்பவும் அதேதான் சார் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன தாண்டி போய் அவளை என்ன வேணா பண்ணுங்க சார். என்ன மட்டும் விட்டுருங்க. காத்துல விழுந்த கட் அவுட் மாதிரி கிடக்குறாங்க. ஏய், இந்த மாதிரி கால்ல வேறது, காக்கா பிடிக்கிறது, போட்டு கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது பாலிடிக்ஸ்னாலே மணிக்கு பிடிக்காதுங்கிறாரு, அவ்வளவுதான். எச்சே ஏந்திர. தேங்க் யூ சார். ஏய், என்னடா அந்த பாக்ஸ்? கேஸ் சார். கேஸா? டேய், பொண்ணு வேற வச்சிருக்கீங்களா? எங்கடா வச்சிருக்கீங்க பொண்ணு? சீக்கி இருக்கு. என்ன கேஸ் அது? வீர் கேஸ் சார். சரி, ஒன்னு எடுத்து ஓட பாப்போம் சார். வேணா சார், கேள்விப்பட்டிருக்கோம் சார். நீங்க பாட்டில் எடுத்தா உடைக்காம இருக்க மாட்டீங்க, உடைச்சா குத்தாம இருக்க மாட்டீங்க, குத்தனா கடலை பார்க்காம போக மாட்டீங்க சார். அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் விடு. ஏய் எடு சார். வேணா சார். ஏய் எடுறா, இல்லாட்டி இத்த வச்சு இங்கிலீஷ் பேச வர்றா இவரு. சரி ஓடுறா. வேணா சார். அடிச்சு ஓட. சரி சார். ஏய் சார், அப்படி இல்லடா. என்ன விலை விக்குது பாட்டில்? மேல என்ன சத்தத்தையே காணல. குடிச்சிட்டான் போல இருக்கு. மேல ஒருத்தர் சவுண்டையும் காணோம். ஐயோ, குடிச்சிட்டு காலி பாட்டில் உரைச்சவங்களை குத்துறாதீங்க சார். அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்டா. உன்னை பார்த்தா வில்லன் பொன்னம்பலத்துக்கு கால்ரா வந்த மாதிரியே இருக்குதுடா. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க சார். நீங்களும் எங்களை மாதிரி யூத் தானே சார். ஒரு என்ஜாய் பண்ணிட்டோம் ஊத்துறா. பாத்தீங்களாடா, மணியோட பறந்த மனுஷ. உங்களுக்கு எல்லாம் பால் ஊத்துறதுக்காக வந்த வேண்டா. பாரு, பீர் ஊத்த சொல்றா. கேட்ச் இட், என்ஜாய் இட். பாட்டில் மணியை பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல பாரு, ஒத்த ஒத்தரா உருண்டு வரப்புறாங்க.
இவளை பத்தி எனக்கு தெரியாதா? இவளுக்கெல்லாம் தைரியமே கிடையாது. பள்ளிக்கு போய் பயப்படுவாரா? ஏண்டா வெறும் ரெண்டே ரெண்டு பீர் விட்டதுக்கே நீ அராஜகவாதி மாதிரி ஆயிட்டியே. நான் ஆஃப் டசன் பீர் விட்டுட்டு ஆன்மீகவாதி மாதிரி போனே. நீ சுத்த சாராய கேஸ்டா. என் கேஸ் இருக்கட்டும், முதல்ல ஐயர் கேஸ்க்கு என்ன பண்ண போற சொல்ற? காயத்ரி சூடா ஒரு கப் காபி போடு, நான் போறேன். நீங்க போறா? எப்படி அவங்களை என்ன காலி பண்ணலையே? அவங்க வீட காலி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு வாரத்துல. ஒரு வாரத்துல? ஏய் சொல்லுங்கடா, கொஞ்சம் டைம் கேட்டீங்களா? ஆமா ஹவுஸ் ஓனர் சார். ஒன் வீக்ல காலி பண்ணிடுறோம் சார். இனிமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம் சார். வார்த்தைக்கு வார்த்தை சார் சார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒன் வீக் டைம் கேக்குறாங்களா, அதான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அரே சரி பண்ணிட்டு வரலையா சொல்லுங்க, ஒருத்தனை காலி பண்ணிடுறேன், எல்லாரும் அப்படியே ஓடிடுவாங்க. காலி எல்லாம் பண்ண வேணாம், எதுக்கு? அவங்க எப்ப காலி பண்றாங்களோ அப்ப பண்ணா போறோம். ஏய் எனக்கும் உங்க அப்பா மாதிரி சக்கரை வியாதியா? ஏன் காஃபில ஏன் சக்கரை போடல? போ போய் சக்கரை போட்டு கொண்டா போ. நீங்க எப்ப போறேன்? எனக்கு அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு, நான் போறேன். அதாங்க, நான் காஃபி சாப்பிட்டு போறேன், பரவாயில்லையா? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் போறேன், பரவாயில்ல. என்ன பண்ணுவ? இந்த ரவுடி ஐடியா குடுத்தே நீதான். இப்ப அவங்களுக்கு ஐடியா குடுக்கறியா? அது வந்து ஐரே, இந்த காலத்து பசங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. உன்ன ஆள் வச்சு அடிக்கலாம். இதோ வருது பாருவோம் பொண்ணு, தள்ளுக்க அழகா. இத்த தூக்கின்னு போய் நாலு பேரை சேர்ந்து புதருக்குள்ள வச்சு போன் பண்ணி உன்ன மிரட்டினா என்ன பண்ணுவ நீ? விட்டுட்டுறீங்களே, ரொம்ப அவமானமா இருக்குதுரா. முடியாதுரா? முடியாதுன்னு என்ன பண்ண முடியும்? எது நடக்குதோ அது நடக்கட்டும், அவ்வளவுதான். சரியாயிரே, உனக்காக இல்லனா கூட இந்த காயத்திற்காக நான் இங்கே இருக்கிறேன். என்னது நல்ல வேலை நீங்க எனக்கு குடுத்தீங்க, அது புஷ்னு போயிடுச்சுன்னு சொன்ன அவள்தான். இல்ல வர்க் ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க பாருங்க. ரெடியாங்கோ அவ வராளே. டைலா ஹை ஸ்பீட்ல இறங்குங்கோ. இதுக்கு டியூப் லைட் எடுத்து வரா, லைட் போட்டு அடிக்க போறாளோ. கரெக்ட், நீங்க தான் அடிக்க போறேன். அட்டோ பாட்லே, நீ கண்டுக்காத, இது ஜுஜுபி, இத நான் பாத்துக்கிறேன். இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். வரேண்டா. இப்பவும் அதே தான் சொல்றேன், ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், பண்ணிட்டேன் நிறுத்த மாட்டேன். அட பாவி. ஏய் நீதான் பாட்டில் மணியா? நீதான் ஜாக்சன் துரையா? நான் நக்கலா? ஜோக்கு உன்னத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான்டா நம்ம ஏரியால வந்து மாடிக்கிட்டேன். என்ன கழுவிட்டு
மண்ணின் மீது மனிதன் காசை, மனிதன் மீது மண்ணு காசை. என்ன வீட்டுக்காரரே, எனக்கு இது பிடிக்கல. ரஜினி சாருக்கே பிடிச்ச பாட்டு, உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலனா எனக்கு என்ன போச்சு? என்ன சொல்லி அட்வான்ஸ் வாங்கின? எதுவுமே சொல்லிய, கேட்டவனே குடுத்தியா? அந்த பசங்களாம் காலி பண்றேன் சொல்லி தானே அட்வான்ஸ் வாங்கினேன். ஆமா, அதுதான் தலைவர் டாப்ல தங்கி இருக்காரு. அதுக்காக தங்கலை. ஏய், என்ன வால்யூம் ஏத்துற? ஏதோ அவரை மாமா வீட்டை விட்டு வெட்டி விட்ட மாதிரியும் வேற இடம் இல்லாம இங்க தங்கி இருக்க மாதிரியும் பேச. அதுக்காக தங்கலை பாரு, அவ பொண்ணு காயத்ரி. அப்பா, நான் மனசு எனக்கு. ஐயரே நிறுத்து. இந்த மணிரத்னம் சார் படத்துல வர மாதிரி பிட்டு பிட்டா பேசினா எனக்கு பிரியாது. கோர்வையா ஒரே லைன்ல சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு பண்ண, அந்த பசங்களை அப்புறம் காலி பண்ணிக்கலாம். முதல்ல மணியை காலி பண்ணி போச்சுல்ல. இதோ பார், நீ சொன்ன மேட்டர் மட்டும் மணிக்கு தெரிஞ்சவன் டென்ஷன் ஆனான்னு வை. கூட்டத்துல ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த மாதிரி எவன் அவனுக்கு எங்கங்க அடிபடும் தெரியாது. இதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ, சும்மா சும்மா இது பாரு. அதெல்லாம் வேண்டாம், முதல்ல அவனை காலி பண்ணி போச்சுல்ல. என்ன ஆச்சு? சும்மா சும்மாவா? யோ, நிஜமாவே மேட்டர் தெரிஞ்சு யாரையோ போட்டு தள்ளிட்டாயா? அவ அப்படியா? காயத்ரி, காயத்ரி இங்க வா. நீ எங்க போற? மணி மணி மேல இருக்க போ. மணி, காயத்ரி. ஐயோ, என்னது இதெல்லாம்? இடிக்காம எடுத்து வாங்கடா, ரத்தம் வருதுடா, பிளட் லாஸ் ஆகுதுடா. டேய், என்னப்பா இவ்ளோ ரத்தம் படுறது? தெரியலம்மா. பாத்துடா, ஆட்டோல ஏத்துடா. ஆட்டோலியா? போற வழியில போயிடுச்சுன்னா? ஐயோ, கால் டாக்ஸிக்கு போன் பண்றா. ஹலோ, அதுக்குள்ளயா போன் பண்ணிட்டேன். ஆட்டோக்கார, இங்க வாங்க. நான் தான். ஐயோ, என்ன என்னாச்சு? என்னாச்சு அங்க? ஐயோ, என்ன விளையாடுறீங்க? நீ தானே காலி பண்ண சொன்ன. அதான் பாட்டில் பண்ணி காலி பண்ணிட்டான். வந்த இடத்துக்கு அனுப்பிச்சு என்ன ஜெயில் வாசல பாத்த? இப்ப உள்ள அவன் அனுப்புற ஜெயிலுக்கு எதுக்கு? போலீஸ் சும்மா விட்டுருவாங்களா? அவன் மண்டைய பாத்தியா? பொழந்து வச்சிருக்கான். பாடி பொழைக்குதோ இல்லையோ. ஆட்டோ, நீ ரொம்ப பயமுத்துறேன். நான் பயமுறுத்துறா? டே, கால் டாக்ஸி கடை போன் போட்ட, அதை அப்படியே கட் பண்ணிட்டு நூறுக்கு போடுறா. இத போலீஸ் பாத்துறேன். நிறைய வேலை இருக்கு. இனிமே என் வாயில இருந்து காலி பண்ணுங்கிற வார்த்தை வரவே வராது. என்னதுரா? பாடி ஏத்துறா. பாடியா? ஐயோ, உயிரோட இருக்கும் போதே இவன். ஏன்பா, என்னப்பா இதெல்லாம்? நீங்க மனசு வச்சீங்கன்னா எங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார். ஆமா மணி சார், நீங்க மனசு வச்சு அந்த பொண்ண கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடலாம் சார். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் யாரா? பாட்டில் மணி ரவுடிடா. இந்த வீடு காலி பண்றதே தம் துண்டு ஒர்க்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் ஒரு பொண்ண தூக்கிட்டு வந்து மாமா வேலையிட பாக்க சொல்றீங்க? ஆட்டோ ஆட்டோ, நாளைக்கு மோர் சத்திரம் மணிக்கு 9:10 சார். வந்தி 11 மணிக்கு. அதான் கேட்டா சொல்லாமா? நீ இது பாரு, நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு காலையில இவன ஆஸ்பத்திரில இருந்து நேர ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வரீங்க, புரியுதா? கல்யாணம் எங்க? வடபழனி விஜயா. செக்யூரிட்டி நிக்கிறான் பார், ரொம்ப முறைக்கிறான். எதனா சிங்கிள் எபிசோட போட்டு விடு. போட்டமா தேங்காய் கொட்டணுமா வந்தமான இருக்கணும்.
அங்கேயே சட்னி அரைச்சு சாப்பிட்டு வருவாங்களா? ஐசா அங்க சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து போறேன்னு சொல்றேன். ஏய் சொல்லி வை, ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. ஏய் மூட்டை தூக்கியா, மூர்த்தம் போடு போது. சரி சரி, நீ எங்க தூக்கிட்டு போற? வேணா நீ தூக்கிட்டே உள்ள வையா. என்ன மூட்டை தூக்கு சொல்றியா? ஆமா. ஏய் யா பர்சனாலிட்டிக்கு என்ன மூட்டை தூக்கு சொல்றியா? சாரி அஜித் குமார். சரி சரி போ போ. போயா போயா. ஏய் தொப்பி வச்சு யூனிஃபார்ம் போட்டுனே முஷ்ரப் ரேஞ்சுக்கு பேசுறானுங்க. ஏய் யாரா அது முஷ்ரப்? அஷ்ரப் அண்ணன். அதான பார்த்தேன். கூப்பிட்டு வந்து பொண்ணு வந்துருமா? கூப்பிட்டு உடனே வர்றது வேற மாதிரி பொண்ணுங்க. நாம யாருனே அதுக்கு தெரியாது. அவ லவர் பேர் சொன்னா அவ தானே வர. அந்த பையன் பேர் என்ன? அது யாருக்கு தெரியும்? நானே உனக்கு மூஞ்சி ரெண்டு நாளா தான் பாக்குறேன். பாவி, நாம யாரும் தெரியாம அவ கத்திட்டானா? கர்ச்சிப்ல குளோரோஃபார்ம் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அதோட மேட்டர் சால்வ். குளோரோஃபார்ம் கட்டிட்டு வந்து மனவரையில உட்கார். என்ன? ஏய் தண்ட பொண்ணு ரூமே. சத்தம் வராம கதவ தர, நான் கோணியை ரெடி பண்றேன். கண்ணு குடுமையில இருக்கும் போது கால் இருக்காத மடையா. பொண்ணுக்காக எப்படி அலைஞ்சிட்டு வரா மாதிரி வந்து பார்சல் எடுத்துட்டு போக சொல்லு. பெரிச்சாலி மேல ஏத்தி விட்டுறேன் என் வண்டியே. ஏன் இப்படி சவுண்ட் கேக்குது? ஐயோ ஏண்டா டேய், பின்னாடி இன்ஜின்ல ஏர் லாக்க சரி பண்ணிட்டு வர முன்னாடி உள்ளுக்குள்ள வார் லாக்க கிடக்குறீங்களே, என்னடா பண்றீங்க சார்? பீச்ல போலீஸ் தொல்லை அதிகம். அதுக்கு இது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லித்தான். என் ஆட்டோ லாட்ஜ் ஆக்கிட்டீங்களாடா சார்? எதுக்குடா இது? உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வாங்கிட்டு வரணுமா? ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்கிக்கின்னு கடல் பக்கம் போய் கடலை பார்த்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது வரைக்கும் நீங்க உள்ள கடலை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அங்கிளா ஆக்கிட்டியாடி
ஒரு தீப்பட்டி இருந்தா குடுப்பா. எதுக்கு சார்? உங்களையும் ஆட்டோவையும் சேர்த்து எரிச்சிடுறேன். புள்ளி ராஜாவையும் புள்ளி ராணியையும் நடந்து போச்சு. நீயும் நானும் என்ன வேணும்னா எல்லாரும் அட்ட டைம்ல தலையில கை வைக்கிறீங்க. பீச்ல இருந்து தூக்கிட்டு வந்து சொல்றாவ இல்ல? அப்ப மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்தது சொல்லவே இல்லையா? என்னடா ஃபைட்டர்ஸ் மாதிரி என்ட்ரி குடுக்கறானுங்க. நான் இதுனா ஸ்லிப் ஆகி உளறிட்டேனா? ஐயோ, என்ன டேய், நீங்க எல்லாம் எந்த ஆர்டர்ல சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஏன்டா கிளைமாக்ஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டீங்களா கேன பசங்களா? நான் அப்படியே டைட்டில்ஸ்ல இருந்து இட்னு வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமேனு சொல்லிட்டு இருக்கேன்டா. இத பாருமா, தோ நிக்குது பார். இந்த பிகரை தூக்கின்னு போயி தோ இந்த மண்டக்கட்டு மகாதேவனுக்கு கண்ணாரம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போது மண்டபம் மாறி போய் இந்த பிகருக்கு பதிலா நீயே சூப்பர் பிகரா இருக்கிறதுனால ஒன்ன தூக்கி வந்துட்டாரு இவரு. திஸ் இஸ் கால்ட் அ ஸ்மால் கன்ஃபியூஷன் இன் இங்கிலீஷ். பாத்தியாடா, சிஸ்டரே புரிஞ்சுக்கின்னு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் என்னத்துக்கடா பயங்கரமா டென்ஷன் ஆகுறீங்க? வாங்கடா வாங்கடா, செகண்ட்ஸ் போலாம். பக்கத்து தியேட்டர்ல ரெண்டு பிட்டு சேர்த்துருக்காங்களா, சூப்பரா. அது கர்ச்சிப்ல குளோரோஃபார்ம் வச்சு மூக்குல அமுக்குனது நான் இல்ல, அவன் தான். நான் வெறும் கோணியத்தான் சாஃப்டா மேல போட்டேன். அந்த கோணியை எடுத்து என்ன பண்ண போறேன்? வெரி குட், சூப்பர், தேங்க்ஸ் டா. என்னக்குண்டா என்ன காயத்ரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னப்பா எங்க பாப்போனே நீங்க? கோயில்ல நீங்க நல்ல உபன்யாசம் கிருஷ்ண லீலையை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஓ, அந்த லீலைய விடுங்கப்பா, மேலாவா? மேல என்ன தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, அடிக்கட்டும். எல்லாம் ஒரு வாரம் டைம் தான், அப்புறம் க்ளோஸ். இந்த இடத்துல மானத்தோட வாழ்ந்து என்ன காரியம் பண்றீங்க நீங்க? எனக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா? யாரா இவங்க? எப்படி இங்க வந்தாங்க? உன்ன அதுவே ஓடி வந்து இன்னும் நாங்க தூக்கிட்டு வந்தோம். எப்படி வந்தாங்கங்கிற பிரச்சனை இல்ல, ஏன் இங்க வந்தாங்க சொல்ல? ஏன் இங்க இரு இரு இரு, என்ன கருமம், எங்கால வந்து விழுறீங்க நீங்க? முத முதல்ல நல்ல காரியத்துக்கு போறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேட்டி இறக்கி விடுங்க முதல்ல. என்ன நல்ல காரியம் இதுக்கு? நான் ஆசீர்வாதம் வேற பண்ணுமா? வேட்டி அவுத்து விட்டுக்கிட்டு முதல்ல வெளில போங்க. நீங்க ஏன் ஆயிரம் டென்ஷன் ஆவறீங்க? அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருந்தா அவங்க வீட்டுக்கு தான போறோம், இங்கே வராங்க. ஐயரே, அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? இது பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல, வேற கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதான் நாங்களே பண்ணி வச்சிட்டோம். அப்படியா? நீயே சொல்லு, நாங்க செஞ்சது தப்பா? தப்பே இல்ல. அப்படி சொல்லு காயு. என்ன காயி கீயுன்னு? அப்பா சம்மதம் இல்லாம யார் என்ன பண்ணாலும் தப்பு தப்பு தான். நீ இதுல தலையிடாதானா? நான் தலையிடுவேன். பின்ன என்ன, இவங்க அப்பா சம்மந்தப்பட்ட கல்யாணத்தை மட்டும் இவ பண்ணிருந்தானா, இந்நேரத்துக்கு தற்கொலை பண்ணிட்டு இவ புணமா இருந்திருப்பா. தற்கொலையா? ஆமா இரே, இது பாருங்க, அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் புரோஹிதர் சொந்தம் பந்தம் யாருமே இல்லாம அந்த கடவுளை மட்டும் நம்பி நடந்த கல்யாணம் இது. அந்த கடவுளுக்கு அப்புறம் உங்ககிட்டதான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஐரே. உங்க நல்ல மனசு போல இவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐரே. வேட்டி இறக்கி விடுங்க, விழுங்கல ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா குழந்தை ஊட்டிய பெத்துண்டு நன்னா இருக்கணும். அப்பா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கண்களுக்காம பாத்துக்குப்பா அவள. சரி காயு, பா போலாம் கீழே போங்க. இது ஒரு நிமிஷம் இரு. இந்த பொண்ணு யாரு? நான் வர்றேன் ஐயரே. இல்லடா, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவனோட தங்கச்சி ஐயரே. எவனோட தங்கச்சி? அதான் டிஃபன் வாங்க போனா சேகரோட தங்கச்சி. சேகரோட தங்கச்சி? அவ எதுக்கு இங்க வந்தா? சாக போனவள காப்பாத்தி எங்க கூட்டு போறது? சாக போனவளா? சாக போனவள, சாக போறவோ. அவங்களுக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சரா? ஒரு ரெண்டு மாசத்துலயோ மூணு மாசத்துலயோ போயிடுவாங்க, இல்ல ஒரு வாரத்துலயோ பத்து நாள்லயோ போயிடலாம். எவ்வளவு நாள் தெரியாதுங்க, புரியுதா?
அம்மா அவ என்னத்துக்கு பட்டு புடவை நகை எல்லாம் போட்டுட்டு இருக்கா நீ வேறயா என்ன நீ வேறயா இல்ல வேற யாராவது கவனிச்சாங்களா அவங்க பட்டு புடவை கட்டிட்டு இருக்காங்கனே அதான் பொண்ணுங்கிறது ஓ ஐரே சாக போற தங்கச்சிக்கு அவ கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது அதான் இந்த பொண்ணை பார்த்தப்புறம் தா தங்கச்சி கூட கல்யாண கெட்டப்ல பார்க்கணும்னு ஒரு சின்ன பேராசை அதான் வெளிய இருந்து அந்த நகை போடவே எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களை போட வச்சு அவளை பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுட்டே போயிட்டான் டிஃபன் வாங்க சேகர் வந்த உடனே கழட்டி வச்சிருவோம் இவ்வளவு சோதனையா அட பாவமே ஐயா நம்பிட்டாரு ஹாஸ்மாக்ல ஸ்டாக் இல்லையா டைம்ல பீர் தான் இருந்தது உங்களுக்கு ஓகே தானே சேகர் தம்பி உனக்கு இப்படி ஒரு தங்க இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு எனக்கே தெரியாது என்ன சொல்றான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்றான் அப்படியா ஆமா அவனை உள்ள போக சொல்லுங்க இந்த பர்றா நடந்து நடந்து போச்சு இருக்கிற வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சுக்க சாக போறவங்களுக்கு இது கூட ஹாஸ்டல் படிப்பு எல்லாம் சாமா இங்கேயே இருக்கட்டும் என்ன இங்க வேண்டாப்பா ஒரே ஆம்பளை எல்லாம் இருக்கா அவள கூட்டின்னு போய் ரூம்ல வச்சுக்கோங்க தைரியம் அது சேகர் மனச தளரோடாத தெய்வம் நம்ம பக்கம் இருக்கு எதுவா இருந்தாலும் வாய திறந்து பேசு நான் யார பாக்குறது என்ன பேசுறதுன்னு தெரியல ஐயா சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத அது இருக்கட்டும் உன் தங்கச்சிக்கு இப்படி வியாதி இருக்குன்னு உனக்கு எப்ப தெரிய வந்தது இப்பதான் படி என்னது என்னது இல்ல இப்பதான் படிப்படியா தெரிஞ்சது சார் பிரெயின் டியூமர் இருக்கு பிரெயின் டியூமரா பிளட் கேன்சர் சொன்னீங்க அது ஐரே முதல்ல பிளட் கேன்சரா தான் இருந்துச்சு அது அப்படியே டெவலப் ஆயி டெவலப் ஆயி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல பிரெயின் டியூமர் ஆயிடுச்சுங்களா இதுக்கு மேல இதுல கேட்டுக்கிட்டு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க தைரியமா இரு இந்த பாரு லேடிஸ் எல்லாம் கீழே போய் படுத்துட்டாங்க சரி எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு உங்க கூட ஹால்ல வந்து படுத்துக்கிறேன் எங்க ஆள்லயா அங்கெல்லாம் இடம் இல்ல அடிங்க இது அவரு வீடுரா அவருக்கே ஆப்பா நம்ம கிட்ட கரண்ட் வாங்கிக்கின்னு நமக்கே தண்ணிலேன்னாங்களாம் அந்த கதையா இருக்கு நீ வா ஏன்பா இங்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட் ஜோடி எங்கப்பா அதுங்க ரெண்டும் எப்போ டியூட்டிக்கு போயிடுச்சுங்க பாத்தியாயிரு அதது வேலை அதுங்களுக்கு முக்கியமா இருக்குது நீ வா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துறா நீ குறட்ட விட மாட்டியா சச்சா அதெல்லாம் பண்ண மாட்டேன் காலதா எடுத்து மேல போடு உனக்கு எதுவும் இல்ல நீ பயப்படாத எனக்கு அழுகதா வருது ஏன் ரொம்ப அமுக்குறாங்களா டேய் கால மட்டும் தான் அமுக்கணும் எனக்கு உறவுகாரா இருக்கா ஆனா காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல அதான் சொந்தக்காரனு இல்ல நீங்க தான் எல்லாம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல எங்க அப்பாவை காப்பாத்திட்டதுக்கு ஏச்சி அழாத சொல்றது கேளுக்க ஐயா உயிருக்கு போராடுற அந்த பொண்ணுதான் எனக்கு உயிர் குடுத்திருக்கா நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றத விட்டுட்டு இவருக்கு அவர் தானே வண்டியை ஃபாஸ்டா ஓட்டின்னு வந்தார் இவ ஓடி போய் வாங்கி வந்தா கூட உங்களை காப்பாத்திருக்க முடியாது உன்ன திருத்தவே முடியாது ஆட்டோக்காரர் எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ற காயத்ரிக்கு மாப்பிள்ள பாக்கணுமா ஐயோ எல்லாம் ஏன் அங்கேயே குறியா இருக்க வீட்டை காலி பண்ண சொன்ன காலி பண்ணல வாங்கின துட்டு என்ன ஆச்சு ஐயரையா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கேன்னா அது காரணமே நாங்க தான் அப்படி பின்ன ரமேஷ் தங்கச்சி மட்டும் இல்லையா உனக்கு மாத்திரை கிடைச்சிருக்குமா பாட்டில் மணி மட்டும் இல்லையா அது உனக்கு சரியான டைம் கிடைச்சிருக்குமா நீ எப்பவோ பாடி ஆயிருந்திருப்பேன் ரமேஷ் தங்கச்சி ஆமா யாரோ சேகர் தங்கச்சின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தது எனக்கு ஏன்டா அப்படிலாம் சொல்றீங்க என்ன சொல்றேன்னா சேகர் தங்கச்சி இவங்க எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி அப்ப உனக்கு எனக்கு தங்கச்சி எல்லாம் பிடிக்காத ஐயோ எல்லாரும் பிரியாவ தங்கச்சியா ஏத்துக்கிற மாதிரி என் பொண்ணையும் தங்கச்சியா ஏத்து கூடாதா பிளீஸ் என்னது நைனாவா பின்ன அவ தங்கச்சி ஆயிட்டா நீ எனக்கு நைன் ஆயிடுவ அப்புறம் அந்த சொத்துல எனக்கு பங்கு வேற கேப்பேன் ஏற்கனவே எனக்கு மேல் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிக்குது எனக்கு கீழ் போர்ஷன் ஐயா எங்களுக்கு என்ன வாசல் மட்டுமா அதுக்கு வேற ஆள பாரு ஐயா எங்கடா எரியுற என்ன ஐரே அடிக்கடி லெப்ட் ஹேண்ட் சைடே ஹார்ன் அடிக்கிறியே உனக்கு அப்படி என்னதான் நோவு மே மாசம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சது மே 15ஆ அன்னைக்கு உன் ஒய்ஃப் ஓடி போச்சா இல்ல உனக்கு ரிட்டையர்மெண்டா இல்ல அப்ப என்னதான் உனக்கு சோகம் பாட்டில் மணி நீ அன்னைக்கு தான் எங்க ஆத்துக்கு வந்தேன் என்னடா சும்மா சும்மா சுப்பிரமணி யார் யார் அடே ஏய் உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் உங்க பேரு சுப்பிரமணி நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க அப்பா அம்மா இல்ல அக்கா வீட்டுல தங்கி இருந்தீங்க அக்கா மகள் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம ரவுடியா ஆக்டிங் கோர்ஸ் நடத்திட்டு இருக்க கரெக்டா இவ்வளவு தெரிஞ்சவன் ஆட்டோக்காரன் மட்டும்தான் அவன் சொல்லிருக்க மாட்டானே மீட்டருக்கு மேல கொடுத்தா எல்லா மேட்டரும் வரும் இங்க இருக்கியா நீயே அடகு வைக்க சொன்னே செயின் அது 28 கேரட் தானா இவ்வளவுதான் கொடுத்தான் வச்சுக்க இந்தா எனக்கு இதுக்கு என் கமிஷன் தான் ஆல்ரெடி நான் உருவிட்டேனே இது மீட்டருக்கு மேல மீட்டருக்கு மேலதான் உன்னை பத்தி எல்லா மேட்டரையும் நான் சொல்லிட்டேனே
ஒரு தபா நானும் அவனும் ஒன்னாப்பு படிக்க சொல்ல அவனுக்கு பயங்கரமா பாத்ரூம் வந்துச்சு. பெர்மிஷன் வேற டீச்சர் தரலையா. உடனே அவன் என்ன பண்ணா தெரியுமா, டவுசர்லயே முஜு முஜு முஜுன்னு போயிட்டான். டீச்சர் நம்ப மாட்டேன்னு உடனே எல்லாரும் முன்னாடியும் அவுத்து வேற காட்டிட்டா. அந்த வயசுல நாமெல்லாம் ஜட்டி வேற போட மாட்டோமா. டீச்சர் பாத்துட்டாங்க. அன்னையில இருந்து சுப்பிரமணியன் கூப்பிட மாட்டாங்க. மணி 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 குரம்புக்கு யார்கிட்ட என்ன சொல்லணும் வேவசை இல்ல. நீ வேற அந்த பொண்ணுக்கு உன்னை பத்தி எல்லா மேட்டர் தெரிஞ்சிருக்குதா. அது உன்னை ஏற்கனவே மீட் பண்ணிக்கிதாம. அவன் ரவுடி இல்ல ரவுடி இல்லன்னு அச்சு சொல்லுத. நீ வேற இன்னும் அதே தம்மா துட்டு டவுசரை போட்டு வந்து நிக்கிறியா. என்ன பண்றது, அதான் ட்ரூத் எல்லாம் சொல்லிட்டேன் நான். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாருக்கும் முன்னாடி என்ன சுப்பிரமணியன் கூப்பிட்டுறாதீங்க. ஆமாமா, பாட்டில் மணின்றதே மெயின்டைன் பண்ணு, அதான் நம்ம ஷோக்கு ஃபிட்டா இருக்கும். ஆமா, இல்லன்னா நான் பிளாட்ஃபார்ம்க்கே வந்துருவேன். சுப்பிரமணியன் எல்லாரும் காரி துப்பிரமணி மாதிரி ஆகிடாத தாயே. அப்போ என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. பீ கேர்ஃபுல். ஏமா, அந்த மணி மேட்டர் மட்டும் வெளியே சொல்லிடாத. ஐயோ, கையில கொடை வச்சு இந்த கூட கொடையறிய. இத பாருமா, மீட்டருக்கு மேல நீ குடுத்தாலும் எனக்கு தெரியாத மேட்டர் நான் எப்படி சொல்ல முடியும். சுப்பிரமணி எதை பிக்கப் பண்ணா, எதை டிராப் பண்ணா, கீழ் வீட்டு காயத்ரிக்கு நூல் விடுறானா இல்லையா, இந்த மேட்டர்லாம் எனக்கு எப்படிமா தெரியும். ஆமா, இவ்வளவு அராஜகமா கேக்குறிய. நீ என்ன அவளை கட்டிக்க போறவளா. இந்த பார், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி நிறுத்த. தோ இருக்குது எமர்ஜென்சி எக்ஸிட். இங்க பாரு, நீயும் சேர்ந்துதான் கடத்திட்டு வந்த. அது என்ன, இப்போ போலீஸ்ல சொன்ன அமௌண்ட் வாங்கிட்டு விட்டுருவாங்க. முட்டிக்கு முட்டி ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் தட்டி உள்ள போட்டுருவாங்க. மரியாதையா சொல்லிடு. நீ மரியாதையா கேட்டாலும் சரி, இல்ல என் குடும்பத்தையே கேவலமா திட்டினாலும் சரி, எனக்கு தெரியாத மேட்டர் நான் எப்படிமா சொல்ல முடியும். ஓகே, இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஸ்டார் ஹோட்டலா? அவங்க எல்லாம் முகம் மூடி போடாத கொள்ளக்காரர்களாச்சே. ஏமா, இந்த வீட்டுல உனக்கு என்னமா குறைச்சல். நைட் ஆனா ஒரு நைட்டிய மாட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கு வந்தேன்னு வை. மல்லாக்கப்படுத்த அண்ணாந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தவிர எல்லா ஸ்டாரும் இங்கேயே நீ பாத்துடலாமா. என்னங்கடா இது, சூப்பர் ஸ்டார பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது சூரியன் ஒருத்தர் சூடா வந்து நிக்கிறான். என்னங்கடா, என்ன கடத்திட்டு வந்து திமிரா பேசுறீங்க. கொஞ்சம் ஸ்பீக்கரை பொத்துறியா, அங்க பாரு யாரு வந்திருக்கானு. என்ன மணி, கோவமா இருக்கிறியா? என்ன சுப்பிரமணி, நாங்க உன்னை கடத்திட்டு வரல, உன் உயிரை காப்பாத்தி இருக்கோம். என்னடா சொல்ற. ஆமாண்டா, கல்யாண தண்ணிக்கு இவ விஷம் சாப்பிட்டுருக்கா, அது தெரியாம இவ்வளவு தூக்கிட்டு வந்திருக்கோம். ஏய், இத பாரு, தெரிஞ்சு உனக்கு எதுவும் இல்ல, நீ பயப்படாத. எனக்கு அழுகதா வருது. ஏன் ரொம்ப அமுக்குறாங்களா? டேய், காலை மட்டும் தான் அமுக்கணும். எனக்கு உறவுகாரா இருக்கா, ஆனா காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. அதான் சொந்தக்காரனுங்க. நீங்க தான் எல்லாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. எங்க அப்பாவை காப்பாத்திட்டதுக்கு. ஏச்சி அழாதே.